புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில் சின்ன குழந்தைகளை பார்க்கும்பொழுது ஒரு சிலர் வந்து ரொம்பவும் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, படிப்பு மேலே வந்து ரொம்ப அக்கறை செலுத்த மாட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்க போகிறாங்க, இவனுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதோ அப்படின்னு கவலைப்படுற எல்லா பெற்றோர்களுக்குமே இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஆரம்பம் வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் சூழ்நிலை ஏதாவது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர செய்யும், திசையை திருப்பும், அது வெற்றி திசையாக மாறும் அப்படின்றதுக்கு உதாரணமான ஒரு நபரை தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போகிறோம். வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் இதனுடைய அம்பாசிடர் திரு ஆர் எஸ் ராஜன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை பார்க்கும்போது ரொம்பவும் பொறுப்பாக, ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக தெரியுறீங்க, அதே சமயத்தில் ரொம்பவும் பிரைட்டாக இருக்கீங்க. பட் உங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி நான் கேட்டேன், குழந்தை பருவம் எல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப நாட்டியாக இருந்திருக்கு, ரொம்ப வந்து நீங்கள் ஜாலியாக தான் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப எதுவும் எதுவுமே அக்கறை இல்லாமல் ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு பொறுப்பான இடத்துல நிறைய பேருக்கு முன்னுதாரணமாக இருந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேராவது தன்னுடைய வாழ்க்கையுடைய திசையை மாற்றி அப்படின்ற ஒரு முயற்சியை தான் இன்றைக்கு நம்ம எடுக்க போறோம். உங்களுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம் சார். ரொம்ப நன்றி. ப்ளீஸ், உங்களுடைய குழந்தை பருவம். குழந்தை பருவம் நான் வந்து ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட் அப் இட் கோயம்புத்தூர். ஓகே. எங்கள் அம்மாவும் அப்பாவும், அப்பா வந்து ஒரு டாக்டர், ஈ வாஸ் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ நான் பிறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1957. ஸோ அந்த அந்த காலகட்டத்தில் அந்த மலை பிரதேசங்களில் பள்ளிகள்லாம் அவ்வளவு டெவலப்டு கிடையாது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், என்னை வந்து எங்கள் தாத்தா பாட்டி கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க, அவங்க வீட்டில் தான் விட்டுருந்தாங்க. ஸோ தாத்தா பாட்டின்னு அவங்களுக்கு தெரியும், பயங்கர செல்லம். எங்கள் தாத்தா பாட்டி அவங்களுக்கு ஒரு நாலு பசங்க, எங்கள் மாமாக்கள் எல்லாருமே எனக்கு வந்து பயங்கர செல்லம். இப்போ எல்லா உறவுகள், அப்பா அம்மா மட்டும் வேலை பொறுப்பாக இருந்திருக்காங்க, மற்ற உறவுகளோடு குறிப்பாக தாத்தா பாட்டி வளர்த்த பிள்ளை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுடைய விளையாட்டுத்தனம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தினா பயங்கர குடும்பம். சின்ன வயசில் எதையாவது செஞ்சு மாட்டியிருக்கீங்களா? நிறைய மாட்டியிருக்கேன். என்ன மாதிரி விஷயம்? நிறைய மாட்டியிருக்கேன். அதாவது பீரோவில் ஏறி அதை எடுக்கிறது, இப்போ கூட தழும்புகள்லாம் இருக்குது, அப்படி பீரோவே விழுந்துருவோம். எங்கள் பாட்டி வந்து தினம் சாயங்காலம் கோயிலுக்கு போவாங்க, அப்போ யார் இருக்க மாட்டாங்க வீட்டில், என்ன தான் விட்டு போவாங்க. அப்போ நான் வந்து இந்த இது எடுக்கிறது, விளையாட்டு பொருள் எடுக்கிறது, இந்த தின்பண்டங்கள் எடுக்கிறது, அந்த இது நமக்குலாம் தெரியாமல் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுக்கிறது என்னுடைய இது. அது மாதிரி ஒரு தடவை பீரோ மேலே ஏறி, ஒரு கண்ணாடி பீரோ, அது ஃபுல்லாக கண்ணாடி பீரோ, அது மேலே ஏறி அது அப்படியே உளுந்து என் மேலே உளுந்து, அவங்க பாட்டி வர வரைக்கும் நான் அந்த பீரோக்குள்ள தான் இருந்தேன். அச்சுச்சோ. ஸோ தாத்தா பாட்டி வளர்த்து அவங்களுடைய கேரிங்கில் நீங்கள் இருந்திருக்கீங்க, பட் அப்பா அம்மா வந்து வேலை நிமித்தமாக உங்களோட இல்லை, ஆனால் அதை மிஸ் பண்ணிங்களா நீங்கள்? இப்போது அப்படி தெரியுது, பட் அந்த நேரத்தில் எனக்கு அது தெரியல. பிகாஸ் பயங்கர செல்லம், அதாவது செல்லம்னா எங்கள் தாத்தா பாத்திரம் இல்லை, எங்கள் மாமாக்கள்லாம் ஒருத்தரும் அவங்கவுங்க படி சினிமா கூப்பிட்டு போவாங்க, அங்கே கூப்பிட்டு போவாங்க, நம்மளை எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த படிப்போ அந்த இதெல்லாம் கவனமே கிடையாது. ஓடி வர்றது, விளையாடுறது, ஏறி குதிக்கிறது, இந்த மாதிரி விளையாடுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது, படிப்பின் மேலே முழு அக்கறையே கிடையாது. அஞ்சாம் கிளாஸுக்குள்ளே ஒரு ரெண்டு தடவை கோட்டே அடிச்சிருக்கேன். ஒரு மாசம் லீவ்ல வருவாரு, அப்பெல்லாம் சொல்லுவாங்க, கண்டிப்பாங்க, நல்லதனமா சொல்லுவாங்க. பட் என்னதான் செல்லும், அந்த பொறுப்பு பொறுப்புங்கிறது இல்லாம இருந்தது அது அந்த வயதுல தெரியல. ஸோ அதனால் என்னாச்சு, அவங்களே எட்டாங்க, நான் எயித்து அந்த நேரத்தில் இது வேலைக்காகாது, ஏன்னா ஸ்கூல் ஃபைனல் தாண்டுவானா அப்படிங்கிற லெவலில் இருந்தது. ஸோ அதனால் இது பையன் இதாகிடும் சொல்லிட்டு எங்கள் அப்பா அவருடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கேம் டு கோயம்புத்தூர் வந்து ஒரு மெடிக்கல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு எனக்காக தான் பண்ணார் அதை. பரவாயில்ல. தாத்தா பாட்டியினுடைய அன்பில் ஆரம்பித்து அப்பா வந்து உங்களுக்காகவே தன்னுடைய வேலையை விட்டுட்டு திருப்பி கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆனாங்க. பட் எந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுடைய லைஃப்பில் பொறுப்பை உணர வச்சுது சார்? அதாவது எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தார், ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே அது என்ன சொல்கிறது, டோட்டலி கம்ப்ளீட்டாக இடிஞ்சு போய் மோர் ஆர்லெஸ் வீவர் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ், மோர் ஆர்லெஸ் டோட்டலி கம்ப்ளீட் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் தான் நாங்கள்.
ஸோ அந்த நேரத்தில் வந்து அதாவது ஈவன் ஃபார் சாப்பாட்டு கூட பிரச்சனை ஈவன் ஒரு டாக்டர் ஃபேமிலி அவங்களுக்கு கேட்குறதுக்கு அப்படியான் கூட இருக்கும் பட் தட் வாஸ் தி ரியல் ஃபேக்ட் ஸோ அந்த நேரம் எனக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஐ டென்ட் நோ வாட் ஹேப்பன் வித் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் சார் சம்பேர் அரௌண்ட் ஒரு பதினாலு வயசு பதிமூணு பதினாலு வயசு பிஸ்னஸ் லாஸ் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்போ புரியல ஏதோ கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு நம்ம வந்து இப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையும் ஏதோ பிரச்சனை அது மாதிரி சம்திங் ஹேப்பன் வித் இன் மை செல்ஃப் நம்ம என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல வாட் ஹேப்பன் வித் இன் மீ ஐ டோன்ட் நோ பட் அந்த இடத்துலேருந்து ஒரு பாஸ் ஆகிறது கூட இதாக இருக்கிற ஒரு பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர ஆரம்பித்தேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எஸ் ஓ எப்படி சார் இது எப்படி சாத்தியமாச்சு அதுதான் அதான் வாட் ஹேப்பன் எனக்கு உண்மையா எனக்கு இன்னும் எனக்கு சொல்ல தெரியல சரி அம்மா அப்பா யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நிச்சயமா உங்க மனசுல அந்த வைராக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஏதாவது ஒரு டாக் பேசியிருப்பாங்க இல்லை நீங்கள் அதை மறைஞ்சிருந்து கேட்டு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா இல்லை எப்படி உங்கள் மனசில் இவ்வளோ ஒரு வேகம் வந்து ஸ்கூல் டாப் அதாவது எங்கள் அப்பா என்னோட சொல்லி இப்போ எப்பவுமே ஒரு விஷயம் வந்து எங்கள் அப்பா சொல்கிற ஒரு விஷயம் என் காதில் ஒதுஞ்சி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அதை நான் இப்போ சரியாக படிக்க மாட்டேன் எல்லாம் பண்ண மாட்டேன் பட் அதை வந்து அவர் பெருசாக இது எடுத்துக்க மாட்டார் நீ படிக்காட்டால் பரவாயில்ல இது பண்ணாலும் பரவாயில்ல அவர் எப்பவுமே சொல்லுவார் கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீ உன் கேரக்டரில் இருந்தாலும் எப்படி வேணால் இது பண்ணிப்பேன் பட் படிக்கலை பரவாயில்ல பட் ஏதோ பாஸ் பண்ணலாம் பட் கேரக்டரில் மாத்திரம் நழுவு விட்டுறக்கூடாது எப்பவுமே சொல்லுவார் அதை எப்பவுமே அதை சொல்லுவார் தென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அந்த விஷயத்தை சொல்லுவார் தென் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் இன்றைக்கும் என் காதில் அவர் நினச்சேன்னா அதுதான் எனக்கு வரும் பட் அந்த நேரத்தில் சம்திங் ஹேப்பன்ட் அப்புறம் எங்கள் அப்பா இது மாதிரி ஆனதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இல்லை நாங்கள் ஸோ என்ன வந்து அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்புறம் ஒரு இன்னொரு டாக்டர் எஸ்டேட்டில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக புது தோட்டம் அந்த இடத்துக்கு போனார் அப்போது என்னை வந்து ஹாஸ்டலில் விட்டாங்க திருக்காட்டுப்பள்ளி ஸ்கூலில் தான் படித்தேன் நான் ஸோ அந்த இடத்துல இட் வாஸ் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு நான் தான் எல்லாத்துலேயும் ஹை ரேங்க்ஸ் தான் அதுக்கப்புறம் அங்க அவர் திருப்பி எஸ்டேட்டுக்கு போனாரு எஸ்டேட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ரூமேட்டிக் பெயின் ப்ராப்ளம் உண்டு ஸோ யூனோ எஸ்டேட்ஸ் வந்து குளிர் பிரதேசம் ஸோ அங்கே ஈ வாஸ் நாட் ஏபிள் டு பிகாஸ் ஆஃப் தட் அது வந்து ரொம்ப க்ரானிக்காக இருந்தது ஸோ அதனால் அகெயின் ஈ ஹாஸ் டு லீவ் இஸ் ஜாப் அந்த நேரம் திருப்பி அகெயின் பயங்கர அடிபாதாளத்தில் தான் இருந்தோம் நாங்கள் அப்போ எங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதருடைய சிஸ்டர் தான் அத்தை அவங்க தான் எங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த நேரம் தான் என்னுடைய ஸ்கூல் ஃபைனல் முடிஞ்சது அப்போது வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆசை வந்து என்னென்னா இன்ஜினியரிங் படிக்கணும் ஒரு இன்ஜினியராக போகணும் அதுவும் எனக்கு ஏன் அந்த ஆசை வந்ததுன்னா எங்கள் அப்பாவோட பிரதர் சித்தப்பா வந்து ஈ வாஸ் இன் பிஹெச்எல் ஸோ லீவுக்கெலாம் அங்கே போவேன் அந்த டவுன்ஷிப்பு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதுதான் எனக்கு மனசுக்குள்ளே வந்தது ஸோ அதனால் இன்ஜினியர் ஆகணுங்கிறது அதுக்காக அந்த வெறித்தனமாக படித்தேன் ஐ பிலாங் டு எ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அந்த நேரத்தில் நான் படிக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1975 என்னோடய ஸ்கூல் ஃபைனல் ஸோ அந்த நேரங்களில் வந்து இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸோ எல்லாம் கிடையாது ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு 13 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்தது ஸோ அப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் கிடையாது அப்போல்லாம் வந்து அந்த எம்பிசி கட் ஆஃப் மார்க் தான் அந்த மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நான் வாங்கினது வந்து 94.5 வாவ் அப்போ செலக்ட் ஆயிட்டீங்க 95 வாஸ் தி கட் ஆஃப் ஒரு 95 கட் ஆஃப் 0.5 ல விட்டுட்டேன் என்னுடைய ட்ரீம் அந்த இடத்துல வந்து ஒரு சிதைக்கப்பட்டது ஐயோ ஆக முடியலையே அப்படின்னு அந்த நேரத்தில் நான் வந்து படிச்சுட்டு வந்து பாலிடெக்னிக்கில் ஃபஸ்ட் இயர் பாலிடெக்னிக் வந்து அது பேர் பிடிசின்னு சொல்லுவாங்க விச் வாஸ் ஈக்குவல் டு பியூசி ஸோ அதனால் அப்படியே நான் பாலிடெக்னிக் கண்டினியூ பண்ணிட்டேன் டிப்ளமா முடிக்கும்போது பிஹெச்எல்ல ஒரு ரிட்டன் டெஸ்ட் ஒரு லாஸ்ட் பரீட்சையிலேருந்து ஒரு 4 ஃபோர் டேஸில் உடனே போய் பரீட்சை எழுதுனா அதில் கம்ப்ளீட் ஸ்டேட்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு வந்ததுனால மே 7 அன்னைக்கே என்னை இன்டர்வியூ கூப்பிட்டு சம்மர் வெக்கேஷன் எம்ப்ளாயாக இன்டர்வியூ பண்ணிட்டாங்க பேப்பர் கூட திருத்தக்கு போயிருக்காது போயிருக்காது அப்படி பிஹெச்எல்குள்ள இங்கே போகணும்னு நினச்சோம் அங்கே போயிட்டேன் ஆனால் ஒரு லோயர் லெவலில் போயிட்டேன் ஸோ அதனால் என்னாச்சு அங்கிருந்து பர்சியூ பண்ணனு பார்த்தேன் அப்போ இன்ஜினியரிங் லோயர் லெவல்னா என்ன மாதிரி என்ன சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் அந்த கேட்டகரியில போயிட்டு ஐ வாண்டட் டு பிகம் an இன்ஜினியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி போணும்ங்கறது பிஎச்எல் குள்ள போகணும்ன்ற ஆசை இருந்தது அதையும் அடைஞ்சாச்சு பட் அந்த ஹைட்டுக்கு போகல நீங்க அடியில இருந்து தான் அந்த ஹைட்டுக்கு போக முடிஞ்சது அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்போ அடுத்து அங்க இன்ஜினியர் ஆகணும்னா
நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும். ஸோ அப்போது இன்ஜினியரிங் பார்ட் டைம் படிக்கணும். அப்போ அங்கேருந்து ஒரே ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் தான் திருச்சியில். நம்ம பிஹெச்சியில் 14,000 எம்ப்ளாயிஸ் அதில் ஒரு 4,000 பேர் சூப்பர்வைசர்ஸ் எல்லாருமே பர்சியூ பண்ணுவாங்க. ஸோ ஒரு செக்ஷன் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 40-50 பேர் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சீனியாரிட்டி படி தான் அங்கே போய் படிக்கலாம். அப்போ எனக்கு எப்படி ஒரு 4 வருஷம் எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இது கிடைக்கிறதுக்கு எனக்கு அது பொறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அப்போ எனக்கு இருந்த ஒரே ஒரு வழி வந்து ஏஎம்ஐன்னு ஒரு விஷயம். அந்த ஏஎம்ஐயை நான் ப்ரைவேட்டாக படிக்கணும். அது நிறைய பேருக்கு இன்றைக்கி நிறைய பேர் தெரியாது. அது தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் மிக மிக கஷ்டமான ஒரு எக்ஸாம். அதாவது ஈக்குவல் டு பி. ஸோ அதை வந்து நான் ஒரே வருஷம் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ஒரே வருஷம் முடித்தா முடிக்கல. என்டையர் இந்தியாவிலே ஐ வாஸ் தி சில்வர் மெடலிஸ்ட். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி குடும்பம் சூழல் நிச்சயமாக நடந்திருக்கும் அந்த நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். என்னுடைய மனைவி வந்து இங்கே சென்னையை சேர்ந்தவங்க. ஸோ ஷீ வாஸ் டூயிங் ஹர் ஃபைனல் இயர் இன் பிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப். ஸோ இங்கே எனக்கு பொண்ணு பார்க்குறதா சொன்னாங்க. இப்போ நான் சொல்லணும் இதை நான் அப்போ எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன். பொண்ணு பார்க்க வரேன்னா அதுதான் என்னோடய கடைசி. ஒரு முறை தான் அவங்க தான். நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் எதை சொன்னாலும் சரி. எனக்கு ஐ எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணுங்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி நோ டவுரி. ஓகே, அது ஐ வாஸ் வெரி வெரி கிளியர். சூப்பர் சார். அப்பா அம்மாவும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பொண்ணு பார்க்குற படலம் வந்து காத்தால அன்னைக்கு ஈவினிங்கே நிச்சயதார்த்தம். ஆஹா, இந்த மாதிரி மாப்பிள்ளை யாருக்கு சார் கிடைக்கும், குடும்பம் யாருக்கு கிடைக்கும்? வாழ்த்துக்கள். அப்படிதான் அப்படியே. அப்புறம் உடனே இங்கே தான் சென்னையில் தான் கல்யாணம் ஆச்சு. ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஒரு கல்யாணம் மண்டபம் இருந்தது, அங்கே தான் கல்யாணம் ஆச்சு. சிறப்பு. ஸோ மனைவி அவங்களுடைய படிப்பு இங்கே தொடர்ந்தாங்க, நான் பிஎஸ்சியில் இருந்தேன். ஓகே. ஸோ உங்களுடைய அடுத்த பார்ட் ஆஃப் லைஃப் எப்படி இருந்தது? உங்களுடைய பெட்டர் ஆஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா? அவங்க அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஷீ வாஸ் மேட் ஃபார் மீ அண்ட் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு நடப்பாங்க. ஈவந்தோ ஷீ ஹஸ் கம் டு அண்ட் இன்னொரு வேற்று வீட்டுக்கு வந்திருந்தா கூட அந்த இடத்துல வந்து அவங்க வீடு மாதிரி தான். இப்போ இன்றைக்கும் எங்களுடைய மாமாக்கள் எங்கள் அத்தைங்க எல்லாருக்கும் ஷீ ஹஸ் காட் அ வெரி கிரேட். அவங்க பேர் கிஷா. கிஷா, கிஷா அதுவே ஒரு புதுமையான பேர். சரி, அவங்க அப்பா அப்படிதான் பேர் வச்சிருந்தாங்க. கிஷா ராஜன் உங்களுடைய லைஃப்குள்ள வந்த பிறகு உங்களுடைய லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இன்னும் வந்து உங்களை ரொம்ப அழகுபடுத்திட்டாங்க. உங்களுடைய லைஃபை நாங்க நிச்சயமா சொல்றோம். அவங்க அவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இந்த ஏஎம்ஐ எல்லாம் முடிச்சது எல்லாம் பண்ணது எல்லாமே அப்படிதான். ஓகே, ஓகே. சில்வர் மெடலிஸ்ட் ஆனது. அந்த அந்த ஐ ஹட் எ வெரி கிரேட் குழந்தைகள் சார். குழந்தை எனக்கு ஒரே ஒரு டாட்டர். ஒரே ஒரு டாட்டர். சோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? பி படிச்சிட்டு இப்போ என்னோட பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாக்குறவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டாரு, முன்னேறினாரு, அப்புறமேல லைஃப்ல ஒரு பாதை கிடைச்சது, அதை பிடிச்சாரு, வெற்றி பாதையா மாறிச்சு, கல்யாணம் ஆச்சு, செட்டில் ஆயிட்டாரு. ஓகே, இவருடைய லைஃப் இவ்வளவு இனிமையா போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா வாழ்க்கைன்றது இதுதாங்க. ஏதாவது ஒரு தருணத்துல திடீர்னு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும், இறக்கத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ஸோ கிஷா ராஜன் இப்போ உங்களோட இல்லை. என்ன காரணம் சார்? அவங்களுக்கு உடம்பு வந்தது. அவங்களுக்கு வந்து ஷீ வாஸ் ஹேவிங் ப்ராப்ளம் இந்த யூட்ரஸ். ஸோ யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. எல்லாம் இது பண்ணி தான் ரிமூவ் ஆச்சு. ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த யூட்ரஸை கூட பயோப்சி இது பண்ணாங்க. அதில் கூட இட் வாஸ் நத்திங் வாஸ் தேர். பட் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு டியூமர் இருந்திருக்கு. அந்த டியூமர் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி விதின் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நாட் ஈவன் 6 மந்த்ஸ், 3-4 மந்த்ஸ் ஷீ பாஸ்ட் அவே. ஓகே. பட் அந்த 3 மாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த டைம் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க? இட் வாஸ் ஒரு என்டூரிங் விஷயம் சார் மேடம். அது எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் புரிய வந்தது இதுக்குள்ளே ஏதோ டியூமர் இருக்குன்னு. ஓகே. ஸோ டியூமர் அகெயின் உள்ள டாக்டர்கிட்ட போனோம். கீமோதெரபி, ஷி வில் வெரி வெல் சஃபர். ஸோ என்னால் ஆமாம், என்னால் எப்படி நேச்சுரலாக இது பண்ண முடியுமோ அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து. அண்ட் ஷி வாஸ் இம்ப்ரூவிங். பட் வாட் டு டூ, திங்ஸ் ஸ்டார்டட் டெவலப்பிங் வெரி ஃபாஸ்ட். அதன் அண்ட் என்ன டியூமர்னு யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியல. ஈவன் கடைசி நேரத்தில் கூட எங்கே டியூமர் அப்படிங்கிறத கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட்
அவங்களால அந்த டியூமருடைய விதினால அவங்க சாப்பிட முடியாது அப்புறம் கொஞ்சம் நேச்சுரல் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வந்தாங்க அப்புறம் திருப்பி அகைன் இட் டெவலப்ட் பட் எங்கே இருக்குன்னு போய் என்ன இது பண்ணாலும் எந்த இடத்துல டியூமர் இருக்குங்கிறது வி ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அண்ட் இப்போ நான் சொல்கிறது டியூமராக இருக்கலாங்கிறதும் யாருக்கும் தெரியாது நோபடி நோஸ் இட்ஸ் வி ஒன்லி சஸ்பெக்ட் வந்து ஒரு ரகசியம் மாதிரியே என்னன்ற மாதிரியே தெரியாம போயிடுச்சு பிகாஸ் அது எடுத்த யூட்ரஸ் இட் வாஸ் டெஸ்டட் இட் வாஸ் டெஸ்டட் அண்ட் இட் ப்ரூவ்ட் நதிங் நோ ப்ராப்ளம் ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம வாழ்றோம் ஓடுறோம் உழைக்கிறோம் அது தெரியாமலே நம்ம ஓடிட்டு இருக்கோம் அவங்களுடைய வேல்யூ தெரியாமலே அவங்க இல்ல திடீர் அப்படினும் பொழுது தான் ஒரு பயங்கரமான ஷேட்டரிங் ஸ்டாக் ஷாக் பிகாஸ் அவங்க இல்லன்னு சொல்ல முடியாது அவங்க இப்ப உங்களுக்குள்ள இருந்து உங்களை ஏக்கிட்டு இருக்காங்க வெஸ்டிஜ் பிரைவேட் லிமிடெட்னுடைய அம்பாசிடரா நீங்க இருக்கீங்க அப்படினா அதுக்கு முக்காவாசி காரணம் நிச்சயமா அவங்க தான் இல்லமா 100% அவங்க தான் 100% அவங்க தான் சூப்பர் சார் பிகாஸ் அவங்களுக்கு அப்புறம் தான் எவ்ரி ஸ்டெப் ஐ அம் ஏபிள் டு ஃபீல் ஷீ இஸ் தேர் ஷீ இஸ் समथिंग கைடிங் மீ ஐ அம் இட் இஸ் தேர் ரியல் இது சும்மா இதுக்காக நான் சொல்ல வரலது சூப்பர் சார் இட் ஹேப்பன் ஒன்லி 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வித்இன் 2 மந்த்ஸ் எனக்கு ஒருத்தர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாங்க ஓகே நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மொத்தம் சொல்லிக்கிறேன் நான் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் பிஹெச்சில் நான் இருந்தேன் ப்ரொமோஷன்லாம் வந்தது நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு அதிகாரி ஒருவர் பட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் இறந்து பிளட் கேன்சர் இறந்து அவர் ஃபேமிலி நடுத்தருக்கு வரும்போது மண்டையில் எனக்கு அடித்த மாதிரி இருந்தது நம்ம ஃபேமிலிக்கு இதே கதி வரலாமே என்ன பண்ண போகிறேன் அப்போது வேலை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு 1989-90 ஏதேதோ ப்ரைவேட்டாக பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்காமல் 1999 இதே மாதிரி ஒரு நேரடி வர்த்தகத்தில் ஈடுபட்டு அதில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு பட் சில ஓவர் அல்லாக்குல்லா ஃப்ரம் தி கம்பெனி சைட்ஸ் அண்ட் அதர் சைட்ஸ் இந்த மாதிரி ஒரு இதில் எல்லாமே இடிஞ்சு போன நேரத்தில் 2009 ஜனவரியில் வீடை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை 2009 மேலே தான் என்னோட மனைவி தவறுறாங்க ஸோ கம்ப்ளீட் எவ்ரிதிங் என்னுடைய எல்லாம் பண்ணதே நல்லா இருக்கணும் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பட் இதெல்லாமே அப்படியே இடிஞ்சு போயிடுச்சு ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒருத்தர் வந்து இது மாதிரி இருக்குன்னு சொன்னார் நான் இப்படி தான் சொல்லிட்டேன் ஆளை விடு சாமி போதும் எனக்கு இருக்கிறது போகிறோம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ்வளோட நான் பார்த்துக்கிறேன் என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டாம் அப்படின்னு வேண்டான்ட்ட வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன் பட் எவ்வளவோ நடந்தது அதில் என்ன நடந்ததுன்னா நான் அந்த சில விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து என்ன நம்பி நிறைய பேர் அந்த நிறுவனத்தில் வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வெரி யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிற நேரத்தில் அவங்களுக்குள்ள கனவுகளெல்லாம் அந்த விதைகளை போட்டவன் நான் ஆனால் அது அறுவடை பண்ண முடில அவங்க வாழ்க்கையெல்லாம் பயங்கரமாக சிதைஞ்சிருந்தது ஸோ எனக்குள்ளே ஒரு குற்ற உணவு இருந்தது அவங்கள நம்ம கெடுத்துட்டோமோன்னு அப்போ இவர் இந்த இதை காமிக்கும்போது அந்த கனவுகளெல்லாம் இங்கே மலர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ஸே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது அப்போ யாரோ ஒருத்தர் நம்மளத்தே அவங்களா வரான் நம்ம போல் அப்போ நம்ம அதை எட்டி உதைக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் சொல்லிச்சு இன்னொரு பக்கம் உனக்கு அறிவே இருக்காதாடா நீ இது மாதிரி தான் ஓடிட்டே இருப்பியா இன்னும் உனக்கு வாழ்க்கையில் என்ன இழக்க போகிற அப்படின்னு இன்னொரு பக்கம் அதாவது சினிமா படத்தில் பார்ப்பாங்கள்ல உண்மைங்க அது ட்ராமா ஒரு நாள் ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றி இது ரெஸ்ட் ரூம் போனேன் தலை சுற்றி அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு வந்துட்டேன் அப்போ தான் முடிவு பண்ணேன் இதுக்கு ஒரு முடிவு பண்ணும் எஸ்ஆர் நோங்கிறது முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என் மகளை கூப்பிட்டேன் அப்புறம் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தம்பி மாதிரி அவரையும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு வச்சுட்டு இது மாதிரி ஒருத்தர் வந்தார்ப்பா சொன்னார் எனக்கு என்ன பண்ணுறது தெரில உங்களோட இன்ஸ்டிங் சொல்லுங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அப்போது மகள் சொன்னால் நானே எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னா ஸோ அவள் பேரில் நான் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஸோ அவளே பண்ணலாம்னும்போது எனக்கு ஒரு துரித ஷார்ட் இந்த ஞாபகம் இருந்தது அப்புறம் அந்த இவரும் சொன்னார் இதில் ஒன்றுமே இல்லை நம்ம பண்ணிப்போம் பழைய தப்பெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு ஸோ அப்படி தான் உள்ளே வந்தேன் வந்து வெரி ஃபாஸ்ட் அது அந்த டெவலப்மெண்ட் வந்து வெரி ஃபாஸ்ட்டு இன்றைக்கி நான் யாருக்கெல்லாம் அந்த கனவு சிதைச்சேன்னு நினச்சிங்களோ இன்றைக்கி அவங்களுடைய கனவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க தொழில் முனைவர் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எவ்வளோ பேர் இருப்பாங்க சார் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 மேலே வாவ் இந்த வெஸ்டேஜ் பிரைவேட் லிமிடெட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய அம்பாசிடரா நீங்க இருக்கீங்க இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஏன்னா இது வேண்டவே வேண்டான்னு நினைச்சு கையெடுத்து கும்பிட்ட நபர் ஒரு முறை முயற்சி பார்ப்போமே அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உங்களை ஒரு அம்பாசிடரா அமர வச்சிருக்கு எப்படி இருந்தது அந்த தருணம் உங்களுக்கு திருப்பி ஐ செட் ஐ வில் ஒன்லி தேங்க் மை வைஃப் பிகாஸ் ஒவ்வொரு விஷயமும் என்னால் சொல்ல முடியும்
கைடிங் அவங்க அவங்க இல்லை. பட் அந்த ஆசீர்வாதத்தினுடைய இதுதான் இவ்வளவு அபாரவிதமான ஒரு வெற்றியை என்னுடைய வாழ்க்கையில் வந்தது காரணம். ஓகே ஓகே சார். ஸோ உங்களை சூழ்ந்த நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நிறைய கலீக்ஸ் இருந்திருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இப்போது இருப்பாங்க. ஸோ எல்லாருமே உங்ககிட்ட வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், லைஃப்பில் நிறைய தடைகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ளே ஒரு தாரக மந்திரம் நிச்சயமாக இருக்கும். என்னை கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன் லைஃப்பில் முன்னேறத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம்னா என்ன சார்? ஒன்றே ஒரு தாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கு ஒரு நிச்சயமான ஒரு விடையோடு இது கிடைக்கும். நடுவில் வரதெல்லாம் என்னன்னாக்கா உங்களை கற்றுக்கிறதுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள். அது பேர் தோல்வி, நிறைய பேர் தோல்வின்னு நினச்சிக்கிறாங்க, அது தோல்வியே கிடையாது. இன்றைக்கி நான் இங்கே 63 வயசு, இந்த 63 வயதில் நான் ஏதாவது ஒரு விஷயத்த முதல் தடவை சரியாக செஞ்சுருப்பேனான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கிடையாது. எழுதுறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எதுவுமே நான் முதல் தடவை சரியாக செஞ்சு கிடையாது. அது பேர் தோல்வி இல்லை, அதை நம்ம கற்றுக்குறோம். அதே தான் வாழ்க்கையும் அதே தான் பண்ணுது நம்மளை. சில விஷயங்களை நல்லா இன்னும் சீருந்திரப்பமாக செய்கிறதுக்கு உண்டான கீழே உள வைக்குது, அவ்வளோதான். அது சரியாக பண்ணிட்டே போனாங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற்றுருவாங்க 100%. வெஸ்டேஜ் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றினா எது சொல்லுவீங்க சார்? உங்களுடைய முதல் வெற்றி அப்படின்னா எது சொல்லுவீங்க? எனக்கு வெஸ்டேஜ் மூலமாக இன்றைக்கி நான் என்னோடய லெவல் அதெல்லாம் விட, நான் சொன்னேன் இல்லையா, நான் யாருக்கெல்லாம் ஒரு கனவு அப்படிங்கிற ஒரு விதைகளை போட்டணும், இன்றைக்கி அவங்கெல்லாம் அவங்களுடைய கனவு வாழ்க்கையை சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க நினச்சதை விட இன்னும் சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு பயங்கரமான, அதாவது இப்போ மனசுக்குள்ளே என்னென்னா நான் யாரையும் கெடுக்கல, எல்லோரும் சூப்பராக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ எனக்கு எப்படி பாராட்டுகளும் எனக்கு இதுவும் கிடைக்குதோ அதே மாதிரியான லெவலில் அவங்களும் இருக்காங்க, அவங்களும் ஒரு மென்டர்ஷிப் லெவலில் இருக்காங்க மற்றவங்களுக்கு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. வெஸ்டேஜ் மார்க்கெட்டிங் இந்த நிறுவனம் வந்து உங்கள் லைஃப்குள்ளே எந்த ஏஜில் வந்தது சார்? உங்கள் மகளும் இருந்தாங்க, அவங்களே எடுத்து பண்ணுறேன்னு சொன்னாங்க நீங்கள், அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும்? எனக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் வாஸ் அரௌண்ட் 52 இயர்ஸ். 50 வயதிற்கு மேலே தான் அப்போ வந்து பாதி வாழ்க்கை வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, முடிந்ததுன்னு நினைச்ச பிறகுதான் உங்களுக்கு ஆரம்பம், அதோட ஓவர், நம்ம லைஃபே கான் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, இனிமேல் பொண்ணுக்கு கரை சேர்க்கணும், அதுக்காக நம்ம இருக்கணும்னு தான் நினைச்சேன் நான். ஏன்னா இப்போ ஒரு 30 வயசு 40 வயசுலேயே செட்டில் ஆயிடணும், அதுக்கப்புறம்லாம் லைஃப்பில் ஒன்றுமே சாதிக்க முடியாது, அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்துட்டு இருக்கீங்க சார். இந்த வயசில் எப்படி சார் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைச்சிங்க? அதான் சொல்கிறேனே, திருப்பி திருப்பி சொல்கிறேனே, நான் எத்தனையோ பேருக்கு அந்த விதையை போட்டிருக்கேன், இதில் இருக்குன்னு தெரிஞ்சது, அது உந்திச்சு. ஒரு பக்கம் என்னுடைய கடந்த காலம் வந்து போக விடலை. பட் யாரோ சொன்னாங்க, ரெண்டு பேர், நான் ரெண்டு பேரை நம்பினேன், அவங்க சொன்னாங்க சரி, நான் சொல்கிறேன்ல எடுத்த காலை எடுத்து வச்சிட்டேன். செய்ய ஆரம்பித்தோன்னே திங்க் ஸ்டார்டட். அப்போ அந்த நேரம் வந்து எதுவுமே கண்டியூசிவாக இல்லை எங்களுக்கு. அப்போ இந்த நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஐ வாஸ் யுவர் சோல் பர்சன். ஸோ த்ரூ அவுட் தமிழ்நாடு போகிற இடத்துலலாம் நமக்கு ஒரு இது கிடச்சிது. அதான் சொல்கிறேன், அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுங்கிறது என்னால் சொல்ல முடியாது, காரணம் அதுதான். ஸோ எல்லாருமே வந்து இந்த வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் வந்து அவ்வளோதான், ஓய்வெடுக்கிற வயசுன்னு நினைக்கிறது, அதாவது வயசு ஒரு தடையே கிடையாது வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறது. நிச்சயமாக கிடையாது மேடம். சூப்பர் சார். ஈவன் 60 வயசாக இருக்கலாம், 70 வயசாக கூட இருக்கலாம், உங்கள் மனசு தான், உங்கள் உடம்பு தான் வயசாக வெளியே, மனதுக்கு மாத்திரம் வயதாகாமல் இருந்தால் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். சூப்பர். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கீங்க. உங்களுடைய லைஃப்பில் இப்போ கூட ஏதாவது ஒரு சின்ன வருத்தமோ சோகமோ வரும்பொழுது இந்த ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தனா எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் இப்போ உங்கள் மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லலாம். உங்ககிட்ட இருக்கிற பிக்சரில் இந்த ஃபோட்டோவை நான் பார்த்தனா அப்பா எனக்கு வந்து மனசெல்லாம் நிம்மதியாகிடும், நான் வந்து அப்படியே என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை மறந்துடுவேன் அப்படின்ற மாதிரியான பிக்சர் இருக்குங்களா? பிக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்னை பாராட்டி என்னை இது பண்ணுற, அப்போ நான் தூக்கிட்டு போய் மேடையில் ஏற்றி விட்டாங்க. ஓ சொல்லுங்க, அந்த இன்சிடென்ட் சொல்லுங்களேன். அதுவும் முதல் இது வெஸ்டேஜில் நம்ம வெற்றி பெற்று வரும்போது எனக்கு அந்த வெற்றி பெற்றதனுடைய அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்தது. சரி, நம்ம சென்னையில் தான் நடந்தது. அப்போது அது நடக்கும்போது நம்மளுடைய சகாக்கள்லாம் வந்திருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அப்போ என்னை மேடைக்கு கூப்பிடும்போது நான் மேடைக்கு போகிற அந்த தருணத்தில் எல்லாருமே என்னை சூழ்ந்துட்டு என்னை தூக்கி தூக்கிட்டு மேடையில் கொண்டே உட்கார வச்சாங்க. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு அவங்க மனதில் நான் இடப்பட்டிருக்கேன்னு நினைக்கும் போது
I'm really thankful to God. Superb sir, நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதும் சரி, நம்ம வருத்தமா இருக்கும் பொழுதும் சரி, நம்மை சூழ்ந்து எத்தனை கரங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்குள்ள ஒரு பலம் வந்துடும். உங்களை வந்து அப்படி கரம் கொடுக்கல, எல்லாம் உங்களை தூக்கி உயர்த்தி இருக்காங்க. அவ்வளோ பெரிய சப்போர்ட்டோட நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சப்போர்ட்டை தான் சார் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு இளைஞர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ சொல்லலாம் சார். சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம வாழ்க்கை வந்து தவறாகவும் எடுத்துக்கூடாது. நம்ம ஏதோ வேலைக்கு போயிட்டு அதோட வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. நமக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயத்துக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லோருமே யூனிக். எவ்ரிபடி இஸ் யூனிக். அப்படி தான் கடவுள் நம்ம படைச்சிருக்காரு. அப்போ நம்ம ஏதோ ஒரு யூனிக்காக செய்யணும். ஸோ வேலை வேறு வழி இல்லை. இன்றைக்கி காலத்தை ஓட்டணும், அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். பட் அதோடு சேர்ந்து உங்கள் கனவுகளை பர்சியூ பண்ணணும். அதுதான் முக்கியமான நான் எல்லாருக்கும் சொல்லுறது, கனவை பர்சியூ பண்ணுங்கள். பர்சியூ பண்ணும்போது கோ ஆன், யூ கோ ஆன் ஸ்ட்ரைட், டோன்ட் ஒரி அபவுட் எனி திங். இடர்பாடுகள் வரும், அது இடர்பாடுகள் இல்லை, உங்களை செம்மைப்படுத்துவதற்கு உண்டான உங்களை செதுக்குது, அவ்வளோதான். இப்போ தொடர்ந்து போனீங்கன்னா நிச்சயமாக சிகரத்தை போய் தொட்டுருவீங்க 100%. ஸோ ஒரு 0.5 மார்க் உங்களுக்கு கட் ஆஃப் கிடச்சிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு உங்களை நாங்கள் ஒரு இன்ஜினியராக பார்த்துருந்துருப்போம், வேறு ஒரு வழியில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அது கட் ஆஃப் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வெஸ்டீஜ் அப்படின்ற ஒரு புது முகத்தின் மூலமாக, ஒரு அம்பாசிடர் மூலமாக 5000-க்கும் மேற்பட்டவர்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்கிய ஒரு யூனிக் மனிதனாக எங்களால் உங்களை பார்க்க முடிஞ்சுது. அதனால் லைஃப்பில் எது நடந்தாலும் அதற்கு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும். அதை நம்பி தொடர்ந்து அடுத்த அடி எடுத்து வைங்கன்றதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம் சார். இன்னைக்கு நீங்க எங்களோட வந்து உங்களுடைய லைஃப் ஜர்னியை எங்களோட ஷேர் பண்ணிட்டது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.